போகிற தெய்வங்களுக்கு வணக்கம். நம்ம த்ரிஷ்யம் 2 ட்ரெய்லர் ரியாக்ஷன் பண்ணும்போது வியூவர் ஒருத்தர் செம்பூவே பூவே சிறைச்சாலை படத்துலேருந்து அந்த சாங்கை ரியாக்ஷன் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுட்ருந்தாரு. ஸோ அவருடைய விருப்பத்திற்காக இந்த வீடியோவில் செம்பூவே பூவே அந்த பாட்டுடைய சாங் ரியாக்ஷன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க டைரெக்டாக சாங்கை பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க போகலாம். மன்னவன் வீரர்கள் பல்லவன் முலியோ இமைகள் உதடுகள் ஆகுமோ வெட்கத்தின் விடுமுறை ஆயுளில் வரைதான் செம்பூவே பூவே உன் மேகம் நான் வந்தால் ஒரு அந்திச்சூரியனும் குன்றில் சாய மேகம் வந்து கச்சையாக காமன் தங்கும் மோகப்பூவில் முத்தக்கும் மாடம் தேன்தளிக்கும் சென்றலாய் நின் அருகில் வந்து நான் சேலை நதி ஓரமாய் நீந்தி விளையாடவா நாளும் மின்னல் கொஞ்சம் தாழம் பாவை சொல்லி ஆசை கேணிக்குள்ளே ஆடும் மீன்கள் துள்ளி கட்டில் கால்வனி கொள்ளாதோ கைவளை கைகளை கீறியதும் செம்பூவே பூவே உன் மேகம் நான் வந்தால் ஒரு வழி உண்டோ அந்த காமனம்பு என்னை சுட்டு பாவை நெஞ்சின் நாணம் சுட்டு மேகலையின் நூல் அறுக்கும் சேலை பொன் பூவே முத்தத்தாலே பெண்ணே சேலை நெய்வேன் கண்ணே சொல்லாதே பஞ்சண புதையல் ரகசியமே சாய்ந்தாடும் சங்கே துளி பட்டாலும் செம்பூவே பூவே உன் மேகம் நான் வந்தால் ஒரு வழி உண்டோ மன்னவன் வீரர்கள் பல்லவன் முழியோ படை கொண்டு நடக்கும் வன்மத சிலையோ உதடுகளாகுமோ. ரொம்ப அருமையான பாடல். முக்கியமாக எஸ்பிபி அண்டு சித்ரா அவங்களுடைய வாய்ஸில் நம்மளே மறந்து நம்ம
இந்த பாடலில் வந்து மூழ்கிடுவோம். அந்த அளவுக்கு ஒரு பாடல். இசையை பற்றி கேட்கவே வேணாம், நம்ம இசைஞானி இளையராஜா தான். இந்த படம் சிறைச்சாலை, இந்த படத்தில் இருந்து வர பாடல் செம்பூவே செம்பூவே என்ற பாடல். இது ஒரு ஃப்ளாஷ்பேக் பாடலாக தான் நமக்கு இந்த படத்தில் காண்பிக்கப்படுது. ஏன்னா இந்த படத்துடைய கான்செப்டே பார்த்திங்கன்னா, பிரிட்டிஷ்காரங்கக்கிட்ட அடிமையாக ஒரு கப்பலில் வேலை செய்ய போகும்போது அங்கே அடிமையாக ஆகிற இரண்டு பேரை பற்றின கதை தான். அவங்க தங்களுடைய ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்கும்போது, அதில் மோகன்லால் சாரோட ஃப்ளாஷ்பேக்காக வரும்போது, அவருடைய லவ் தபு அவங்களுடைய காட்சிகள் காட்டும்போது தான் நமக்கு இந்த பாடல் அதில் காண்பிக்கப்படுது. ரொம்ப அருமையான ஒரு சுச்சுவேஷன். தேவையில்லாத பாட்டு, தேவையில்லாத இடத்துல இந்த பாட்டு வருது அப்படின்லாம் சொல்ல முடியாது. கரெக்டாக எந்த இடத்துல இந்த பாடல் இந்த படத்தில் வரணுமோ அந்த இடத்துல தான் இந்த பாடலை வச்சுருக்காங்க. அருமையான சுச்சுவேஷனில் வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த படம் ஒரு மாதிரி ரொம்ப ஒரு அப்செட்டான ஒரு இதுவோடு போகும். பிரிட்டிஷ்காரங்களுடைய அந்த அதிகாரம், அவங்களுடைய அந்த அராஜகம் இப்படியே வந்து காமிச்சு காமிச்சு நம்ம கொஞ்சம் அன்ரிலாக்ஸ்டாக இருப்போம் அந்த படத்தில். அப்போ நடுவில் ஒரு எல்லாரையும் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி இந்த பாடல் அமைஞ்சது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயம். இந்த பாடல் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் யூடியூப்லேயே போய்ட்டு செம்பூவே செம்பூவேன்ற அந்த டைட்டிலை வந்து டைப் பண்ணிவிட்டு நீங்கள் அருமையாக கேட்டு ரசிக்கலாம். டவுன்லோட் பண்ணி எப்போ வேணாலும் நீங்கள் ஃப்ரீ டைமில் இல்லை உங்கள் மைண்டு வந்து ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பாடலை தாராளமாக நீங்கள் கேட்கலாம். எப்போ கேட்டாலும் இந்த பாடல் உங்கள் காதுக்கு அவ்வளோ இனிமையாக இருக்கும். அப்படி ஒரு பாடல் தான் இந்த செம்பூவே பூவே. எல்லாரும் கேட்டு மகிழுங்க. மேற்கொண்டு எங்கள் சேனலோடைய எல்லா வீடியோஸையும் பார்க்கணுன்னா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் சேனலோட வீடியோஸ் உங்களுக்கு ஆன் டைம் வந்து சேரும். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.